கேளம்பாக்கம் பகுதியை பொறுத்தவரை மிக மிக அதிகமாக வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய ஒரு பகுதி. இப்படி வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய பகுதியில் ஒவ்வொரு நாளும் புதிய மின் இணைப்புகள் வழங்க வேண்டிய தேவை இருக்கின்ற பொழுது அதற்கு ஏற்றாற்போல் அமைத்திட வேண்டிய சுவிட்ச் யார்ட் அல்லது சப்ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் ஆகியவை அமைத்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வியாபாரிகள் நல சங்கத்தினரும் குடியிருப்போர் நல சங்கத்தினரும் சொல்லி இருக்கிறார்கள். இந்த பகுதியில சீரான மின்சாரம் வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்படும். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே கேளம்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் அடிக்கடி மின் விநியோகம் துண்டிக்கப்படுவதாக கூறி துணை மின் நிலையத்தை முற்றுகையிட்டு வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து இருசக்கர வாகனத்தில் விரைந்து வந்த திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி மக்களின் கோரிக்கைகளை புகாராக பெற்றுக் கொண்டார். பின்னர் மின்வாரிய அதிகாரிகளை சந்தித்து பேசிய போது பொறுப்பாக பதிலளிக்க வேண்டும் என்று எச்சரித்தார். இந்த மாதிரி ஒரு இபில ஒருத்தர் வந்து சொல்றாரு, மேன் பவர் இல்ல, எதுவுமே இல்ல, ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பினானுப்பா, எப்படி நீங்க பேசுவீங்க? அந்த மாதிரி நீங்க யார்கிட்ட சொல்லணும்? அதை பப்ளிக் கிட்ட சொல்லுவீங்களா? அதை நீங்க உங்க ஆபீஸுக்கு சொல்லுங்க. நீங்க எழுதுங்க, என்ன எழுதிருக்கீங்க? நீங்க இது வரைக்கும் கேளம்பாக்கம் ஊராட்சி வேகமாக வளர்ச்சி பெறும் நிலையில் அதற்கு ஈடாக மின் விநியோகம் செய்வதில் ஏற்படும் சிக்கல்களை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று செய்தியாளர்களிடம் பேசிய போது எஸ் பாலாஜி உறுதியளித்தார். கேளம்பாக்கம் பகுதியை பொறுத்தவரை மிக மிக அதிகமாக வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய ஒரு பகுதி. இப்படி வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய பகுதியில் ஒவ்வொரு நாளும் புதிய மின் இணைப்புகள் வழங்க வேண்டிய தேவை இருக்கின்ற பொழுது அதற்கு ஏற்றாற்போல் அமைத்திட வேண்டிய சுவிட்ச் யார்ட் அல்லது சப்ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் ஆகியவை அமைத்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வியாபாரிகள் நல சங்கத்தினரும் குடியிருப்போர் நல சங்கத்தினரும் சொல்லி இருக்கிறார்கள். இந்த பகுதியில் சீரான மின்சாரம் வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்படும்.